ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். இருபது ஆறு 2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 10:33 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூரம். காலை 7:07 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்த்து பேசினவங்க மத்தியில ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும். பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவுகள் அதிகமானால் கூட அதற்கு மேலான வரவுகள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்துல கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஸ்ரீ ஆதி லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AM. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதால நீண்ட நாளைய நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். உதாரணமா கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்க இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உருவாகும். நீண்ட நாளாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி ஸ்ரீ காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூல வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DC. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் திரை மறைவில் இருந்த ஒரு சில கலைஞர்கள் இன்றைய நாளில் வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும். அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும். வருமானங்களுக்கு மேலாக உலக அளவில் வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சோழையம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூல வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் பெருமளவு கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தேவையான தன வரவுகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அதற்கு மேலாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் கடமைக்காக குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து மதித்து செயல்படக்கூடிய மாபெரும் பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
பசும் பால் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூல வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுவாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மனசுல வந்து சந்தோஷமும் திருப்தியும் ஊக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தானம் செய்யறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் மேன்மையும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானங்கள் மிகுதியாகும். கடன் தொல்லையிலிருந்து பூரணமாக விடுதலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தானம் செய்யறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூல வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PM. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு எண்ணியதை சாதிக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை இன்றைய நாள்ல சந்திக்க முடியும். ஜீவனஸ்தானத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதால வேலை இல்லாமல் ஏகப்பட்டுகிட்டு இருந்த ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாள்ல வேலை வாய்ப்பு அமையும். ஏற்கனவே உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர்டு ஆனவங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய உத்தமமான வாய்ப்பு உன்னதமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தானம் செய்யறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூல வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OM. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைவருக்குமே அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூல வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதாவது சாதாரணமாக மளிகை கடை வச்சிருக்கிறவங்க இருந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பண்றவங்க வரைக்கும் பெரும்பாலான வருமான
வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். விற்பனையை பொறுத்தளவுக்கு பருப்பு விற்கிறவங்கிலிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மனசார கேட்டுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ பராசக்தி அம்மன். அதிர்ஷ்டன் 2, அனுகூல வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சுருக்கமாக சொல்ல போனோம்னா அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனோதைரியம் அதிகமாகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலை மாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூல நிறம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேறு உருவாகக்கூடிய பாக்கியமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூல வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துருஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான கிரக அமைப்புகள். அதாவது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக காகிதம் விற்கிறவங்கள் இருந்து மிகப்பெரிய கப்பலை விற்கிறவங்க வரைக்கும் வருமானங்களையும் வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். 10 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வழிவகைகள் ஏற்படும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதானம் செய்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூல வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AI. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. விக்கிரக வழிபாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகப்படி எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு உங்களை காப்பாத்துது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. அந்த வகையில் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு சில வழிபாடுகளை வந்து ஒரு சில விக்கிரகங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அல்லது உச்சி காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அந்தி சாயும் நேரத்தில் அந்தி பொழுதில் பிரார்த்தனை வச்சுக்கணும், அல்லது காலை நேரத்தில் சூரிய உதயத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிற ஒரு சில ஆகம விதிகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆகமம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு போகாமல் இருந்தாலும் சரி, சாதாரணமாக தெரு ஓரத்தில் முச்சந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை கூட எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது முகூர்த்தம் பார்க்காமல்
முச்சந்தியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய சொந்த பிரார்த்தனை, சொந்த தேவைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும், அந்த சொந்த தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு இந்த பிள்ளையார் உங்களுக்கு உதவுறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மனசுக்குள்ளே நினச்சி மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுதால் கூட உங்களுடைய வேண்டுதல் நிவர்த்தியாகி வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.